புதுசாக வந்து பார்த்துட்ருக்கீங்க, ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இது மருத்துவத்தை சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பேசியிருக்கேன் நான், சரிங்களா? அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இப்போ இதனுடைய ரெண்டாம் பாதத்துலேயோ மூணாம் பாதத்துலேயோ நாலாம் பாதத்துலேயோ நீங்கள் பிறந்திருந்தால், அதே போல் ஆயுள்யம், கேட்டை, ரேவதி, இந்த மூணு நட்சத்திரங்களுடைய ஒன்றாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், இந்த அமைப்புலாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோயை தரக்கூடிய கிரகம் வந்து சூரியன். நோயை தரக்கூடிய நட்சத்திரம் வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பூசம், அனுசம், உத்திரட்டாதியுடைய ரெண்டாம் பாதத்திலே மூணாம் பாதத்திலே நாலாம் பாதத்திலே நீங்கள் பிறந்திருந்தால், ஜாதகத்தை எடுத்து பாருங்க, சந்திரன் நின்ற நட்சத்திரம்னு போட்டு அது எந்த பாதத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லி அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. பூசம், அனுசம், உத்திரட்டாதியுடைய ரெண்டாம் பாதத்திலே மூணாம் பாதத்திலே நாலாம் பாதத்திலே நீங்கள் பிறந்திருந்தால், ஆயுதம், கேட்டை, ரேவதியினுடைய ஒன்றாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், உங்களுக்கு நோயை தரக்கூடிய கிரகம் வந்து சூரியன். சூரியன் நோயை தரக்கூடிய நிலையில் வந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வந்து ஒளிகிரகம் இல்லையா, ஒளியை தரக்கூடிய கிரகம், அப்ப என்ன ஆகும், கண் பார்வையில் வந்து பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். காமனா இந்த அமைப்புல பிறந்தீங்க அப்படின்னா கண் பார்வையில கண்டிப்பா வந்து பாதிப்புகள் என்பது உருவாகும். அல்லது வேற ஏதாவது அமைப்பில் பிறந்து உங்களுடைய வைனாசிக நட்சத்திரத்துடனோ அல்லது வைனாசிக கிரகத்துடனோ சூரியன் சம்பந்தப்பட்டாலும் கண் பார்வை குறைபாடு என்பது வரும், புரிஞ்சிட்டீங்களா? இவர்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து என்ன நடக்கும், சூரியன் அப்படின்னா வந்து வெப்பம், மருந்து கவனிங்க, வாதம், பித்தம், கபம், இதை நம்ம முன்னோர்கள் உருவாக்கின மருத்துவ முறை. நாடி பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, இந்த உடம்புல வந்து வாதம் அதிகமாக இருக்கா, பித்தம் அதிகமாயிருச்சா, கபம் அதிகமாயிருச்சா, இது சமநிலை தவறும்போது தான் வந்து நோய். அவ்வளோதான் நம்மளுடைய கான்செப்டே, சித்தர்கள் நாடிகள் ரிஷிகளுடைய கான்செப்டே வந்து அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பித்தத்துக்கு உண்டான கிரகம் தான் வந்து சூரியன், வெப்பம்னு சொல்லலாம், நம்ம உடலுடைய சூடுன்னு சொல்லலாம், உடலுடைய சூட்டில் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும் சொல்லலாம். சூடு அதிகமானா கம்மியானா பித்தத்தில் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும். சூடு அதிகமானா கம்மியானா நம்ம என்ன சொல்லுவோம், காய்ச்சல் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ பித்தத்தில் வந்து பித்தப்பை, பித்தத்தை வந்து சரியாக வந்து சுரக்கலை, பித்தத்தில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா செரிமானம் வந்து டிஸ்டர்ப் ஆகும், பித்தப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவது, பித்தப்பையில் வந்து கல்லடைப்புகள் வந்து ஏற்படுவது, பித்தப்பையை வந்து துண்டிக்கிறது, பித்தம் வந்து என்னவோ அதிகமான என்னவோ மயக்கம் வந்து ஏற்படும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க சூரியனுடைய வீடு என்ன, சிம்ம வீடு இல்லையா, சூரியனுக்கு உண்டான வீடு வந்து ஒரே வீடு தானே, சிம்மம். சிம்மம் என்பது வயிறு, வயிற்று பகுதியை வந்து குறிக்கும் சிம்மம். அப்போ வயிறு சார்ந்த உபாதைகள் என்பது கண்டிப்பாக வந்து ஏற்படும் அவங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்க உயிர் அணுக்களுடைய உற்பத்தி என்பது சூரியனை சார்ந்ததான் நடக்கும். யார் யாருக்கெல்லாம் வந்து சூரியன் வந்து வைனாசிக தொலைப்பை பெறுகிறதோ இவர்களுக்கெல்லாம் வந்து உயிரணுக்கள் உற்பத்திகளில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும். விந்து நீர்த்து போவது, கருமுட்டை வந்து உயிரணு இல்லாமல் வந்து கவுண்டிங் வந்து கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பூசம், மனுஷம், உத்திரட்டாதி ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தாலும் ஆயிலும் கெட்ட இறைவதில் வந்து பிறந்திருந்தாலும் அது வந்து நடக்கும் அவங்களுக்கு. அது இல்லாமல் சூரியன் வைனாசிக தொடர்பை வேற ஏதாவது நட்சத்திரம், எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதன் வந்து வைனாசிகன்னு வச்சுக்கோங்க,
புதனுடன் சூரியன் வந்து இணைஞ்சு நிற்கிறது, ஆயில்யம் கேட்டு ரேவதியுடன் சூரியன் வந்து இணையிறது, அப்போ என்னவோ எனக்கு அந்த டிஸ்டர்ப் வரும்னு எடுத்துக்கோங்க. அப்படி வந்து உங்களுடைய வைனாசிகத்துடன் சூரியன் தொடர்பு பெறும்போது இதில் வந்து மாற்றங்கள் வந்து உருவாகும். இந்த பிரச்சனை வந்து நீங்கள் பிறந்த திதி யோகம் காரணம் முடக்கு கர்ம நட்சத்திரம் அதை சார்ந்து அது வந்து அதிகமாக கம்மியாகும். கரெக்டா? இப்போ கிரகாரத்துலேயும் அதை வந்து எண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வைனாசிகம் வந்து உங்களுக்கு வந்து சூரியன் ஆகி நோய் தரக்கூடிய இரவு சூரியன் ஆகி கேந்தோட போய் இணைஞ்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, இது என்ன ஆகும்? இப்போ கடுமையான உயிரணுக்கள் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அதே ஒரு சிலர் வந்து சோபனம் ஆசனம் சுபம் நாம யோகத்தில் வந்து பிறந்திருப்பாங்க. சூரியன் வந்து நோயை தரக்கூடிய கிரகம், இது வந்து நோயை தந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து அது வந்து யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருப்பதால், ஏன்னா நித்திய நாமயோகம் என்பது அவர்கள் செய்த யோகத்தால் வந்து உருவாகுவது. முன் ஜென்மத்தில் அவர்கள் செய்த புண்ணியத்தால், ஏழு தலைமுறையினர் செய்த புண்ணியத்தால் கிடைக்கிற கிரகம் தான் அது. யோகி கிரகமாக வந்தால் ஒரு யோகியாக வந்தால்லாம் ஒரு நோயை தரக்கூடிய கிரகம் யோகியாக வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மருத்துவத்தால் அதை வந்து சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வந்து கொடுத்துருவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே ஒரு அவயோகமாக வந்துருச்சு. இப்போ சூரியன் வந்து அவயோகி, சூலம் வரியான் வைத்திரதி நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் அவயோகி. சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து திதிசூனிய அதிபதி. அப்போ இங்கே என்ன நடக்கும்? இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன தான் மருத்துவம் பார்த்தாலும் வேலைக்கே ஆகாது. அப்போ அந்த திதிசூனியத்தை வந்து ஒடுக்கணும், அந்த அவயோக பரிகாரத்தை வந்து கையில் எடுத்து கரெக்டாக பண்ணணும். அதை தொடாத வரையும் நீங்கள் என்ன தான் மருத்துவம் பார்த்தாலும் வேலைக்கே ஆகாது. கரெக்டுங்களா? அப்போ சூரியன் பித்தம், உயிரணுக்கள் உற்பத்தி, கண் பார்வை, ஸோ மெயினாக வந்து உடலுடைய வெப்பத்தில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்துறது, வயிறு சார்ந்த உபாதைகளை ஏற்படுத்துவது, இதுதான் வந்து அவருடைய மெயினான பிரச்சனைகள். அப்போ இந்த பூசம் அலசம் புத்திரெண்டாம் தினோடைய 2, 3, 4 மாதத்துலேயே ஆயிலம் கேட்டை ரேவதியில் பிறந்தவர்களுக்கும் அந்த பாதிப்புகள் வந்து உண்டு. இப்போ இதே அமைப்பில் பிறந்த ஒரு எதிர்ப்பாளரை, ஒரு ஆண்னா ஒரு பெண், பெண்ணுனா ஆண், இதே மாதிரி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா என்ன நடக்கும்? குழந்தை பிறப்பில் வந்து கடுமையான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இப்போ 10 பொருத்தம் 10 பொருத்தம் ஒன்று வந்து பார்த்துலாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூடாது. ஜாதக ரீதியை இதையும் கவனிக்கணும். நம்ம ஜாதகத்தில் 10 பொருத்தத்தில் மகேந்திர பொருத்தம் நல்லா இருக்குன்னு வரும். பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள் பிறக்கலன்னா குழந்தை பிறப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்போ எதனால் அது பொருத்தங்கள் பார்க்கும்போது இதை கவனிக்கல. இதே மாதிரி பிறந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணிடுச்சார். அப்போ ரெண்டு பேருக்குமே உயிரான உற்பத்திகளில் பாதிப்பு. எப்படி குழந்தை பிறக்கும்? ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் ஒருத்தருக்கு பாதிப்பாக இருந்தால் கூட செய்கிற பரிகாரங்கள் வந்து வேலை பார்க்கும். இன்னும் எதிர்காலத்தில் அது வந்து மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும். ரெண்டு பேருக்குமே கடுமையான பாதிப்புகள் வரும்போது அது வந்து சரி பண்ணுறது ரொம்ப சிரமமாக வாய்ப்பு. ஸோ அதுக்கும் ரெமெடி வந்து இருக்குது, அது வந்து பார்ப்போம். நம்ம எதிர்காலத்தில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரியன் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சூரிய வழிபாடு, சூரியனுடைய அதிதேவதை வந்து சிவ வழிபாடு, இதை நீங்கள் வந்து கையில் எடுக்கலாம். எப்போ பண்ணணும் அப்படின்னா, ஒரு வனிஷைக்கரணம், சோபனம் அர்சனம் சுபம் நாம யோகம், அது மாதிரி நடைமுறையில் இருக்கும்போது பண்ணிங்க அப்படின்னா நல்லா குறை கொடுக்கும். குறிப்பாக வந்து காலை மாட்டுக்கு உணவு கொடுக்குறது, வனிஷைக்கரணம் நடைமுறையில் இருக்கும்போது காலை மாட்டுக்கு வந்து உணவளிப்பது. என்ன உணவை கொடுத்தால் வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, இந்த சூரியன் நின்ற இடத்திற்கு தகுந்தாற் போல் மேசத்தில் இருந்தால் ஒரு மாதிரி வரும், அதே துலாமில் இருந்தால் ஒரு மாதிரி வரும், தனுசில் இருந்தால் ஒரு மாதிரி வரும், நட்சத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ சூரியன் வந்து ஒரு பூச நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுக்கணும். அதே உத்திரட்டாதியில் இருக்காருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். ரேவதியில் இருக்கார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அப்போ நிற்கிற வீடு, நட்சத்திரங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவுகளுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ சூரியன் அப்படின்னா கோதுமையை போய் கொடுத்துடலாமா அப்படின்னா அது வேலை பார்க்கும். அது வந்து என்னென்னா ஒரு 30% தான் வந்து கை கொடுக்கும். அதே நீங்கள் வந்து அந்த எந்த வீட்டில் இருக்காரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவை தேர்ந்தெடுத்து கொடுக்கும்போது ஃபஸ்ட் கிளாஸாக நல்ல தீர்வுகள் என்பது நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். நீங்கள் இப்போதைக்கு வந்து இந்த சோபனம் ஹர்சனம் சுபம் நாம யோகம், அதே போல் வனிஷக்கரணம், இதெல்லாம் நடைமுறையில் இருக்கும்போது காளை மாட்டுக்கு, பசுமாடு கிடையாது காளை மாடு, காளை மாட்டுக்கு நீங்கள் வந்து உணவு கொடுத்து வணங்குங்க, அதனால் தீர்வு தரும். அதே போல் சிவ வழிபாட்டை வந்து முடிஞ்சளவு வந்து அதிகப்படுத்திக்குவோங்க.
இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து சிவராத்திரி அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்க பிரதோஷம், ஸோ சிவனுக்கே உண்டான விசேஷங்களை வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து பங்கெடுக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? இப்போ அடுத்ததை நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதனுடைய 2nd பாதம், 3rd பாதம், 4th பாதம், அஸ்வினி மகம் மூலத்தினுடைய 1st பாதம். இதில் பிறந்திருந்தால் உங்களுக்கு நோயை தரக்கூடிய கிரகம் எது, என்ன மாதிரி பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ அடுத்தது பார்க்கலாம். வருகின்ற 25ஆம் தேதி, பிப்ரவரி 25ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை முதல் மருத்துவ ஜோதிட வகுப்பு முதல் முறையாக திதி யோகம் கரணத்தின் அடிப்படையில் நடக்குது. மிக சிறந்த வகுப்பு, கட்டணம் வந்து 1200 ரூபாய் தான். இணைய விரும்புபவர்கள் 9384222998 இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாமே அதே நம்பரில் தான் இருக்குது. நீங்கள் பணம் அனுப்பினாலும் உடனே வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். இது வந்து ஜோதிடர்களுக்கு மட்டுமே உண்டான கிளாஸ் கிடையாது, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும், அதுக்கு என்ன வந்து ரெமெடி பண்ணணும், எப்போ எந்த நேரத்தில் வந்து வழிபாடுகள் பண்ணணும், எப்போ மருத்துவரை வந்து சந்திக்கணும், ஒரு சர்ஜரி வரி போகுதுன்னா எப்போ வந்து காலம் நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து தவறான ஒரு ஆப்ரேஷன் தவறான ஒரு நேரத்தில் வந்து பண்ணணும் அப்படின்னா அது வந்து மிக விரைவில் வந்து குணமாகாது. ஜாதகரே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செயல் இழந்த நிலை, கோம நிலைகள்லாம் வந்து போயிடறாங்க. அப்போ வந்து ஒரு முகூர்த்தம் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது அது வந்து டக்குன்னு வந்து நமக்கு வந்து நல்ல கை கூடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்தது பார்க்கலாம். Thank you.